என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ரில் கிடைக்க இருக்கிற எல்லா வகையான அருளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைவாக தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் கிடைக்க செய்திடுவானாக. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஹலாலான எல்லா ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளை தருவானாக, உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. நம்மை விட்டு யாரெல்லாம் மறைந்திருக்கிறார்களோ அவர்களின் கபரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் குடும்பத்திலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நசீபாக்குவானாக. நம் பிள்ளைகளுக்கு கல்வியை நிறைவாக தந்திடுவானாக. நாம் எதையெல்லாம் மனதில் நினைத்திருக்கிறோமோ அத்தனை ஆதித்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று துவா செய்தவனாக. குர்ஆன் குறித்து சில செய்திகள். காரணம், இந்த ரமலான் சிறப்பை பெற்றதற்கு காரணமே குர்ஆன். மொத்த வேதங்கள் எத்தனை? நீங்க சொல்லணும், நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்களுமே இறங்கியது ரமலான். நான்கு வேதங்களும் இறங்கிய ரமலான் மாதம் புனிதமான மாதம். அந்த நான்கு வேதங்களை அல் குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கிய காரணத்தினால் இறங்கிய இரவை சிறப்பாக்கும் முகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்றெல்லாம் சொல்கிறார். இந்த இரவுக்கு அவ்வளவு பவர். ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் எவ்வளவு பயனோ அவ்வளவு பயனை அல்லாஹ் நமக்கு தந்திடுவானாக. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதப்பட்டது, நாம் அதை செவிப்படுத்துவோம். இந்த குர்ஆன் எதை போன்றது என்று சொல்லுகிற போது அல்லாஹ் அப்துல் ஃபிக்கார் அழகாக சொல்லுவார்கள், குர்ஆனுக்கும் தண்ணீருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் உங்களோடு பதினோரு வரிகளில் ஒரே ஒரு உதாரணத்தை காட்டி உங்களோடு பேச இருக்கிறேன். குர்ஆன் தண்ணீருக்கு ஒப்பான. காரணம், குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஆதா திக்ரும் முபாரக் என்கிறார். இது வரக்கத்தான கூற்று என்கிறான். தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதும் அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, பறக்கத்தான நீரை இறக்கி வைத்தோம் என்கிறார். முதல்ல பறக்கத்துனா என்ன? லாத்தி கடைக்கு நம்ம பறக்கத் லாத்தி பேர் வச்சிருந்தோம் இல்லையா? பறக்கத்துங்கிற பெயரை எதுக்கு பயன்படுத்துறது? அன்புக்குரியவர்களே, பறக்கத் என்றால் என்ன? தமிழில் ஒரு வரியை சொல்ல முடியாதது பறக்கத். அதிகமாகுதல் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அபிவிருத்தி தவறு, என்ன ஒரு அதீத்துக்குள்ளே நுழைய வேண்டி இருக்கிறார். கடுமையான பசியிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். கடுமையான பசி. யாராவது வந்தால் வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுக்க சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு அபு ஹுரைரா அமர்ந்திருக்கிற நேரத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு வருகிறார். பொருத்தமானவர் தான் வருகிறார், கொடுக்கும் தன்மை உள்ளவர் தான் வருகிறார். அவரை பார்த்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்களாம், இக்ரிஹனி யா அபா பக்கர். இந்த இக்ரிஹனி என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஓவி காட்டுங்கிறதுக்கு இக்ரிஹனி தான், கிளப் லைஃப், விருந்தாளிக்கு உணவு கொடுங்கிறதுக்கு இக்ரிஹனி தான். பள்ளிவாசல உட்கார்ந்து கேட்டதுனால அபு பக்கர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுட்டு ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு உட்கார்ந்து பக்கரா ஓதி காட்டினார்களாம். பசியோடு இருப்பவருக்கு ரெண்டரை ஜூஸ் ஓதி காட்டினா எப்படி இருக்கும்? மயக்கம் சுத்துது. அவர் எதிர்த்து ஓதி காட்டி போயாச்சு. அடுத்து உமர் அலி எல்லாம் வருகிறார். அவங்கள பார்த்த உடனே அவ உயர் அலி எல்லாம் இருக்கிறேன், நீங்க அவமா உமரே நீங்களா வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்களேன். உமர் அலி எல்லாமும் பக்கத்துல உட்கார்ந்து ஆலயம் ஓதி காட்டினாங்க.
மனச்சவளை தீர்ந்து போனார் என்பது வரலாறு. குர்ஆன் தண்ணீர் எப்படி அவசியமோ உயிர் வாழ, உள்ளம் வாழ குர்ஆன் அவசியம். இந்த உள்ளத்தை குர்ஆனை கொண்டு நாம் வாழ வைத்திருக்கிறோமா? சஹாபாக்கள் எல்லோருமே குர்ஆனால் உயிர் பெற்றவர்கள். மூன்றாவதாக அல்லாமா துல்ஃபிகார் சொல்லுவார்கள், குர்ஆனை யாரும் கையால் தடுத்து விட முடியாது. மழை பெய்வதை யாரும் எப்படி தடுத்து முடியாது? மழை பெய்திட்டு இருக்கு, கையால தடுத்துட முடியுமா? அல்லது சல்லடையை போட்டு தடுத்துட முடியுமா? இல்லையா? மழை இறங்குவதை உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. குர்ஆனின் வருகையையும் உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் புகாரி அறிவிப்பார்கள், ஒரு காலம் இருந்தது சைத்தான்கள் வானிலை போய் ஒட்டு கேட்டு விட்டு இங்கு வந்து இந்த ஜோசியம் சொல்றாங்களே இல்லையா, இன்னைக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம குர்காக்கள் சில நேரங்களில் ஜோசியம் பார்க்கிறது. குவைத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லல, நீங்க எல்லாம் அவையாக்கு, ஏன்னா நான் ஊருக்கு போனா இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் வெளியூரை சொல்லுகிறேன், நம்ம ஊர்லயே சேலத்திலேயே ஒரு அம்மா உழவர் சந்தைக்கு பக்கத்துல குர்கா போட்டுட்டு வந்து ஜோசியம் கேட்கிறது. கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். என் வீட்டுக்கார் ஜெயிலுக்கு போயிருக்காரு, எப்ப வருவாரு? கிளி ஜோசியம். அந்த கூண்டுக்குள்ள இருந்து ஒரு குழிய வெளியே விட்டாரு. நாளைக்கு சீட்டை வாயிலே தூக்கி போடுச்சு, அப்புறம் ஒரு சீட்டை பிடிச்சி கிளிக்கே தான் எப்ப ரிலீஸ்ன்னு தெரியல இல்லையா? வீட்டுக்கார ரிலீஸ கிளி சொல்லி கேட்டு வாழுகிற சமூகம் இருக்கத்தான் செய்கிறது. இது போன்று இந்த ஜோசியங்கள் நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுது குர்ஆனின் வருகை வந்ததோ அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எரி நட்சத்திரங்களை கொண்டு சைத்தான்களை எரிந்து சாம்பலாக்கினான் என்று இமாம் புகாரி அறிவிக்கிறார். குர்ஆனினுடைய வருகையை, மழையை எப்படி தடுக்க முடியாதோ குர்ஆனின் வருகையை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. யார் நினைச்சாலும் குர்ஆனின் வருகையை தடுக்க முடியுமா? குர்ஆனின் கருத்துக்கள் செல்வதை தடுக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. நாலாவதாக துல்ஃபிகார் எழுதுவார்கள், மழை தண்ணீரின் சொட்டுக்கள் எவ்வளவு என்று யாராவது எண்ண முடியுமா? கத்ரத்துல் மா லா யக்திர் அஹதும் இல்லையா? ஒருத்தர் சக்தி வரமாட்டார்கள். இந்த பர்மானியாவிலே மழை துளி எவ்வளவு பிழிந்தது, இத்தனை சொட்டு மழை வந்து யாராவது சொல்ல முடியுமா? இதை போன்றுதான் குர்ஆனுக்குள் இருக்கிற கல்வி ஞானத்தை உலகத்தில் யாராலும் எண்ணி சொல்ல முடியாது. 124,000 நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் 10 kg தூக்கிட்டு போகுது, தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது. நம்ம ஊர்ல ஏமா இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்டா ஒரு காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது குழந்தை கட்டணும் ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க இல்லையா? ட்ரைனிங் தான் நடக்குது. ஆனா அன்னைக்கு 124,000 பேர் வயது ஏற்றத்தால் உள்ளவர்கள், வித்தியாசமான 60 இருக்கிறது, 6 இருக்கிறது, 80 இருக்கிறது, 8 இருக்கிறது. இந்த ஒரே ஒரு வேதம் அல் குர்ஆன் ஒன்னுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கொடுத்தார்கள். மனிதர்களை அல்ல, புனிதர்கள் உலாய் கஹிபுல்லா, இவர்கள் அல்லாஹ்வின் ஆர்மிக்கு என்று குர்ஆன் சொல்கிறார். இந்த குர்ஆனுக்குள் இல்லாத கல்வி ஞானம் எதுவும் இல்லை. எல்லா துறைகளும் இது ஒரு மாலிக்கூல், இது ஒரு மாலிக்கூல். குர்ஆனுக்குள் இல்லாத எதுவும் இல்லை. வானவியலை கேட்கிறீர்களா? இன்னைக்கு 1,000 கோடிகளை செலவழித்து சொல்லுகிறான், வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது, மகா வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி, பெரிய வெடிப்பு ஏற்பட்டது, எல்லாம் தனித்தனியா போச்சுன்னு சொல்றான். இது அல்ல, பாலைவனத்திலே வாழ்ந்த நபியிடத்திலே சொல்லுகிறான், அன்ன சமாவாத்தி வல்லல்ல காணத்தார தக்கா தக்கினா, எல்லாம் ஒன்னா இருந்துச்சு, நாம தான் தனித்தனியா பிரிச்சோங்கிறான். 1,400 ஆண்டுகளுக்கு முன்னால் வானவியல் அஸ்ட்ரானமிக் பேசுகிறான் அல்லாஹ். என்ன அதிசயம்னா, சூரியனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் ஒரு நாளும் சந்திரனுக்கு பயன்படுத்தியதில்லை,
சந்திரனுக்கு பயன்படுத்தியது அல்லாஹ், சூரியனுக்கு பயன்படுத்தவில்லை. ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸல் லியாஅன் வல் கமர நூரா, சூரியனை பார்த்து அல்லாஹ் லியா என்பான். லியா என்றால் தானே பிரகாசம் தருதல், தானே பிரகாசம். நூர் என்றால் இன்னொன்றை வாங்கி பிரகாசம் தருதல். இதெல்லாம் நூர், டீப் லைட் தான் நூர். கரண்டில் இருந்து மின்சாரத்தை பெற்று பிரகாசம் தருதல், இதெல்லாம் நூர். சந்திரனை சொல்லுகிற போது நூர் என்கிறான், சூரியனை சொல்லுகிற போது லியா என்கிறான். இந்த சந்திரன் சூரியன் இடத்தில் வாங்கி தருகிறது, எனவே அது நூல். எவ்வளவு பேசுகிறான் அல்லாஹ், என்கிறான். வானத்துக்கு வைத்துக் கொள்ள தெரியாது, எதை அனுப்புகிறோமோ அதை திருப்பி அனுப்பிவிடும். அதான் சேட்டிலைட் என்கிறான், அப்படி செவ்வாய்க்கு போயிட்டு திருப்பி வந்துருது. அழகாக அல்லாஹ் சொல்லுவான், தண்ணீர் கடலில் இருந்து எவ்வளவு மேலே மேகத்திற்கு செல்லுகிறதோ அதே அளவு நாம் கீழே இறக்கி வைக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அதை இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ப சமீப காலத்தில் வான வீதிகள் இல்லையா, வானத்தின் படைப்பே அல்லாஹ்வின் அதிசயம் இல்லையா. நம்ம இவ்வளவு பெரிய பள்ளிவாசலுக்கு 4-5 தூண்கள் இருக்கிறது, வானத்துக்கு எத்தனை தூண் இருக்க வேண்டும்? தூண் இல்லாமல் வான் படைத்தவன் அவன். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, வான வீதிகள் எல்லாம் விரிந்து கொண்டே வருகிறது, வானம் அகலமாகிறது, விரிந்து கொண்டு வருகிறது. அல்ல, அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், அந்த சமாக பனைனாக ஐதி படிந்தால முசிவம், வானத்தை நாம் என் கையால் படைத்திருக்கிறோம், நாம் அதை விசாலப்படுத்துவோம். வானத்தை நான் விசாலப்படுத்துறேங்கிறா அல்ல. சூரியன் ஒரு கெமிக்கல் ப்ரோசஸ், ரசாயன மாற்றத்தான் 500 கோடி ஆண்டுகளாக இயங்குகிறது. ஒரு நாள் சூரியன் இயக்கத்தை நிறுத்தும், உலகம் அழிந்து போகும். சொல்லிட்டு போவான். வானவியல் குர்ஆன் பேசுகிறது, என்ன பேசல, எந்த துறையை குர்ஆன் பேசவில்லை. உள்ளுக்குள்ள விஞ்ஞானம் எடுத்துட்டா குர்ஆன் பேசாத தொடாத விஞ்ஞானமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானங்கள் தோற்று போனதே குர்ஆனுக்கு முன்னாள். என்ன விஞ்ஞான வானத்துக்கே வரல. குர்ஆன் 7 வானம் இருக்கிறது என்று பேசுகிறது, மகாமே மஹ்மூத் இருக்கிறது என்று பேசுகிறது, வசீலாவை பேசுகிறது. என்ன ஜிங்களுக்குள் வரவில்லை விஞ்ஞானம், மலக்குகளுக்குள் வரவில்லை. குர்ஆன் பேசுகிறது எல்லாம் நடக்கும். மனிதன் மனிதனை உருவாக்க முடியும் என்று குர்ஆன் பேசுகிறது, மனிதனால் படைக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளிகளில் அவனை போன்று நேர்த்தியாய் படைப்பவர் உலகத்தில் இல்லை என்று குர்ஆன் குர்ஆன் தொடாத துறையே இல்லை. ஆனா இந்த சமூகம் மட்டும் குர்ஆனை தொடுவதில்லை. நியத் பண்ணி வச்சிருக்கிறது குர்ஆனை நம்ம ஆய்வுக்கு எடுக்க கூடாது. கடலை பற்றி அல்லாஹ் எவ்வளவு பேசுகிறான், மேலிருந்து சூரிய ஒளியை வாங்கி சூரிய ஒளி கடலில் ஏற்பட்டால் எத்தனை நிறங்களாக பிரியும் சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லணும், எல்லாம் கடல் 7 நிறங்கள் வானவில் அதான் இல்லையா, 7 நிறங்களாக. ஒரு 30 அடி வரைக்கும் ஒரு நிறம், அதற்கு கீழே அதற்கு கீழே அதற்கு கீழே கடைசியில கும் இருட்டு. இதெல்லாம் அழகா சொல்றான், ஃபீ பஹ்ரின் லுஜ்ஜி யஃஷா மௌஜு மின் ஃபௌக்கிஹி மௌஜு மின் ஃபௌக்கிஹி சஹா துலுமாத்துன் பாதுகா ஃபௌக்கபால் இத அஹ்ரஜ யதஹுலம் யக்கதி அவாஹா வல்லம் யஜாலில்லாஹு லஹு நூரன் ஃபமாலஹு மின் நூர். அல்லாஹ் என்ன சொல்றான், கடலை நாம் அலையலையாய் வைத்திருக்கிறோம், அதுக்கு கீழே போயிட்டா ஒருத்தர் கைய பார்த்து உள்ள விட்டான்னா கைய பார்க்க முடியாது. இத அஹ்ரஜ யதஹு லம் யக்கதி அவாஹா, கைய பார்க்க முடியாது. அதுல சில மீன்கள் தண்ணீரில் இருந்து மின்சாரத்தை எடுத்து வாழ்கிறது. வல்லம் யஜாலில்லாஹு லஹு நூரன் ஃபமாலஹு மின் நூர், மற்ற மீன்களால் வாழ முடியாது. எது மின்சாரம், தண்ணீர்ல இருந்து மின்சாரம் எடுக்க முடியுங்கிறதையும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தண்ணீர் எப்படி இருக்கும், கடலுக்குள் ஒளி எப்படி செல்கிறது, எல்லாம் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் தொடாத துறைகளே இல்லை. அல்லாஹ் அக்பர். இதைத்தான் அல்லாஹ் துல்ஃபிகார் சொல்லுகிறார்கள், எண்ணிக்கையில் குர்ஆனுக்குள் எத்தனை கலை கல்வி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன அழகா சொல்றான் தெரியுமா, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கல்வியை கொடுத்தோன்னு சொல்றான்.
ஒவ்வொரு நபிக்கு ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு என்ன தெரியும்? அல்லம் ஆதம் நஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு மொழி கல்வி தெரியும். எல்லா மொழியும் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் பேசுவாங்க. மொழி ஆட்கள் இங்க இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால மூணு நாலு மொழி பேசுறாங்க. எத்தனை மொழி தெரிகிறதோ அத்தனை மனிதனுக்கு சமம். ஒருத்தருக்கு நாலு பாஷை தெரிஞ்சுன்னா நாலு மனிதனுக்கு சமம். இந்த பாஷை தெரியாத ஆளுக படுற பாடு இருக்கிறது அல்லாஹ் அக்பர். நம்ம சொல்றது உண்டு மாணவர்கள் தேனா. நம்ம டெல்லிக்கு போனாங்க, திருப்பூர்ல இருந்து டெல்லிக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க. சாப்பிடுங்கல்ல, அதனால ஹோட்டல்ல உட்காந்தாச்சு. நம்ம ஊர்ல தமிழ்நாடு மாதிரி ரொட்டி என்ன கொண்டு வந்து சாங்கனா ஊத்த மாட்டான். அங்க ரொட்டி வாங்கினா சாங்கனா தனியா குடுக்கணும். நம்மளால ரெண்டு பேரும் போய் உட்காந்து ரொட்டின்னா சாங்கனா வல்ல. இந்த திருப்பூர்காரங்களுக்கு சாங்கன்னு சொல்ல தெரியாது, குளமும் சொல்ல தெரியாது. சாருமாங்க, பருப்பு சாரு, புளிச்சாறு, சாருமாங்க. ரொட்டி வந்துருச்சு, சாறு கொண்டு வாங்க. சாருனா ஊர்ல எத்தனையாச்சு, நாலு ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். பக்கத்துல இருக்க நான் சேன தலையில கை வச்சாங்கன்னா சேனா ஊர்ல எத்தனையாச்சு, என்ன ஆறு ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். அப்பதான் சொன்னா மாப்பிள்ள வாயிலே துறக்காத, துறக்க துறக்க ரொட்டியா வந்துச்சு. தெரியலன்னா நிறைய சிக்கல்கள். ஆதமனை இஸ்லாத்திற்கு அல்ல மொழியை கொடுப்போம் என்று சொல்கிறான். ஹிதரனை இஸ்லாத்திற்கு ஆருடக்கலை அல்லம்னாகும் இல்ல துண்ணா. யூசுபனை இஸ்லாத்திற்கு அல்லம் தனியின் தகவியில் ஆறி கனவு கலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டிக்கத்தை பறவைகள் பச்சிகள் பேசும் ஆற்றலை அறிகிற கலை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லம் நாகு சுன்னத்துல் அபூஸ் இரும்பை உருக்கும் ஆற்றல். வரிசையா சொல்ற அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்லுகிற போது அல்லமக்க மாலம் தக்கும் தலம், எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு முன்னாடி இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாய செல்போனை பயன்படுத்திருக்கா இல்லையா? அந்த காலத்து மன்னர்கள் செல்போனை பயன்படுத்திருக்கானே. இங்க மூட்டை தூக்குறவங்க ரெண்டு போனை உழுகிறான் இல்லையா, வாய் ரெண்டு தெருவுக்கு வரட்டுங்கிறான், அப்புறம் இந்த போன பிடிக்கிறான், மூட்டை தூக்குற. அரசர்கள் பயன்படுத்தாத நியமத்துக்களை இன்றைக்கு சராசரி மனிதன் பயன்படுத்துகிறான். உம்மத்தி முஹம்மதி எல்லா கலைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை துளியின் எண்ணிக்கையை எண்ண முடியாது, குர்ஆனுக்குள் இருக்கிற கல்வி ஞானத்தை எண்ண முடியாது. அஞ்சாவது அல்லாஹ் துல்பிகார் சொல்லுவாங்க, மழை கொஞ்சம் கொஞ்சமா பெய்யணும், அப்பதான் பூமி செழிக்கும். ஒட்டுமொத்தமா பெஞ்சிச்சுன்னா வெள்ளமாய் அழிக்கும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் குர்ஆன் என்ற மழையை இந்த உம்மத்திற்கு கொடுத்து உம்மத்தை செழிப்பாக்கினான். தேவைக்கு ஏற்றவாறு குர்ஆனின் வசனங்கள் 23 ஆண்டுகள். அது எப்படி இறங்கியது தெரியுமா? குர்ஆனினுடைய இறங்கும் இறங்கும் கஷ்டம் என்ன? ரசூலுல்லா மேல் அவ்வளவு ஆற்றல் படைத்த ரசூலின் மீது குர்ஆன் இறங்கினால் ரசூலுல்லா வேர்த்து விறுவிறுத்து போவார்கள். ஸைத் ரலியல்லாஹு தொடையில ரசூலுல்லா மலை தலை வைத்து படுத்திருக்கிறார். என் தொடை இரண்டாகிவிடும் என்று நான் பயந்து விட்டேன். கஷ்டம், அந்த கஷ்டம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் கூட வர மாட்டான். இந்த பிரிட்ஜ் இருக்கா இல்லையா, எல்லா மின்சார கஷ்டத்தையும் தான் வாங்கி மக்களுக்கு குளிர்ச்சியாய் தருவதை போல பெருமானார் அத்தனை கஷ்டங்களையும் தான் பெற்று இந்த உம்மத்திற்கு குளிர்ச்சியாய் குர்ஆனை கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த குர்ஆன் இறங்கி இந்த சமூகத்தை இன்றைக்கும் அதுதான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இது நடமாடும் மிராக்கள், அதிசயம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனோடு நம் தொடர்புகளை எப்படி வைத்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓதி தெரியல கவலைப்பட்டிருக்கிறமா, குர்ஆன் படிக்க தெரியல கவலைப்பட்டிருக்கிறமா? கவலைதானே உருவாக்கம். அல்லாஹ் அக்பர். ஆறாவதாக சொன்னாங்க அல்லாஹ் துல்பிகார், தண்ணீர் இறந்து போன பூமியை ஹயாத்தாக்கும் இல்லையா? மழை பெய்ஞ்ச உடனே பூமிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக மரமாக இந்த தண்ணீர் உருவாக்கிவிடும்.
அதே மாதிரி தான் குர்ஆன் இறந்து போன இதயங்களை ஹயாத்தா, இறந்து போன இதயங்கள். சஹாபாக்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்க? உமர் ரலியல்லாஹுவின் இதயம் இறந்து போன இதயம். சகோதரி குர்ஆன் ஓதுகிறார், ஒரு வாளை எடுத்துட்டு வெட்ட போனவர் ரசூலுல்லாஹ், வாளை எடுத்துட்டு வெட்ட போறாரு. சகோதரி ஓதுவதை கேட்டார். கடைசியில் ரசூல் மதீனத்து ராஜாவை காக்கும் காம்பாக மாறி போனார். அந்த ரோஜாவின் காம்பு யாரு? உமர். உமரின் இதயத்தை அல் குர்ஆன் மாற்றியது. இன்னைக்கும் நிறைய பேர்களின் இதயங்களை மாற்றுகிற ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு வைத்திருக்கிறார்? குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், யார் ஹஜ்ஜாஜ்? கொடுங்கோல் அரசன் ஹஜ்ஜாஜ். அவர் அரியணையில் உட்கார்ந்திருக்கிறார். 9 வயது சிறுவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட போய் ஓதி காட்டுறான். ஒன்பது வயது சிறுவன் ஓதுனதை பார்த்துட்டு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப இஸ்தல்ஹத்தல் குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்துகிறாயா? நஊது பில்லாஹ். அது என்ன முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது? நான் வெளிப்படுத்துவதற்கு ஏற்கனவே வெளிப்படையத்தனை இருக்கு. ஹஜ்ஜாஜ் தோத்து போயிட்டாரு. குர்ஆனுக்கு சேர்த்தவர் போட்டாலு கொடுங்கோல் மன்னன் 9 வயது சிறுவன் இடத்திலே தோற்றான். தம்பி என்னடா சொல்றது? நீயே சொல்ற. என்ன வார்த்தை தான் சொல்றது? நீயே சொல்லு. அந்த சிறுவன் ஹஜ்ஜாஜுக்கு எடுத்து கொடுக்கிறார். அப்ப அவுஹைதல் குர்ஆன், உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ். அல்லாஹ் வச்சிருக்கிற இடத்தை பார் ஹஜ்ஜாஜ். வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? முட்டையை வாங்கி லாக்கர்ல வைப்போமா? செருப்பு தூக்கி லாக்கர்ல வைப்போமா? செருப்பு வைக்க ஒரு இடம், மசாலா ஜாமான் வைக்க ஒரு இடம், நகை வைக்க ஒரு இடம். அதே மாதிரி குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் இது. இதயம், இதயம் தாப்சாவினுடைய இதயம் இல்லையா? குர்ஆனை தேர்வு செய்ய இதயத்தின் ஆழத்தை யாராவது அளக்க முடியுமா? இதயத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு உலகத்தில் யாரும் அளக்க முடியாது. அளக்க முடியாத ஆழம் கொண்ட இதயத்திற்குள் அளக்க முடியாத குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய்? கேள் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ் ஆடி போயிட்ட. தம்பி, ஐயோ ஆயத்தின் அகக்கமும் இடல் குர்ஆன், ஐயோ ஆயத்தின் ஆழமும் இடல் குர்ஆன். குர்ஆன்லயே பிரம்மாண்டமான வசனம் எதுப்பா என்று கேட்க 9 வயது பையன் ஹஜ்ஜாஜுக்கு தெளிவு கொடுக்கிறான். மன்னனின் இதயம் மாறுகிறது. குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி, ஃபீஹி ஹம்சூன கலிமா, ஃபீ குல்லி கலிமத்தின் ஹம்சூன பரக்கா. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதில் 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 50 பரக்கத்து இருக்கிறது. ஒரு ஆயத்தில் குறிச்சியில் எவ்வளோ வைப்ப? கணக்கில் நீங்கள்லாம் புரியிட்டு சொன்னாங்க, 50 பெருக்கள் 50, 2500 பரக்கத் வெறும் ஆயத்தில் குறிச்சி. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜாஜின் இதயத்தை கூட அந்த குர்ஆன் மாற்றுகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான வரலாறுகளை உங்களுக்கு சொல்ல முடியும். தண்ணீர் எப்படி இறந்து போன பூமியை ஹயாத்தாக்குமோ, குர்ஆன் இறந்து போன இதயங்களை ஹயாத்தாக்கும். 7வதாக சொன்னார்கள் அல்லாஹ் அப்துல் சிக்கா, ஒரே மழைதான் ஆனால் மரங்கள் தான் வித்தியாசம். ஒரே மழையின் தண்ணீரை தான் பெறுகிறது. ஆப்பிள் மரம் எதை கொடுக்கிறது? பெருக்கலையா? ஆப்பிள் ஆப்பிளை தரும், மாமரம் மாவை தரும், பலாவை தரும், வாழையை தரும்,
பெய்யும் மழை ஒன்றுதான், இறங்கிய குர்ஆன் ஒன்றுதான். 124,000 பேர்களையும் பல துறையில் சிறந்தவர்களாக மாற்றுகிறது. இங்கதான் அதிசயம் நடக்குது. ஒரே குர்ஆனத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க, ஆனால் அதை ஏற்றவர்கள் பல்வேறு துறை. ஒரு அலி அறிவின் கருவூலமாய் மாறுகிறார். அவர் படித்தது எது மட்டும்தான்? குர்ஆனை மட்டும்தான் படித்தார், ஆனால் அறிவின் கருவூலமாய் மாறி போனார். ஒரே ஒரு அலி. வரலாற்றில் அலிரலி அல்லாஹ்வை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு செய்திகள் அலிரலி அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ் அக்பர். ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க அலிரலி அல்லாஹ்வு தஆலா. ஒட்டகத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் சந்தேகம் கேட்கிறார் அலிரலி அல்லாஹ்வு. பொதுவாகவே நாணிச்சாக்களை பார்த்த உடனே நாசமலை கண்டா மீச துடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேட்கணும்னு துடிக்குமா இல்லையா? அதே மாதிரி அலிரலி அல்லாஹ்வை பார்த்த உடனே சொன்னாரு, எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு, 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. எத்தனை ஒட்டகம்? நீங்க தான் இந்த கணக்கு சொல்லி முடிக்கணும். 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. இவருக்கு 17 பாதி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொருத்தருக்கு 17 மூணுல ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொருத்தருக்கு 17 9 ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அடியே நீங்க தான் பிரிச்சு கொடுக்கணும். 17 பாதி எப்படி கொடுக்கறது? 17 மூணுல ஒண்ணு எப்படி கொடுக்கறது? 17 9 ஒண்ணு எப்படி கொடுக்கறது? நீங்க தான் சொல்லணும். அதிரடி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்படியே சொன்னாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கோட்டாங்க. எத்தனையாச்சு மொத்தம்? 18 ஒட்டகம். 18 பாதி எவ்வளவு மொத ஆளுக்கு கொடுத்துருப்பா? சரிங்க, 18 மூணில் ஒன்று, 18 மூணால வந்து எத்தனை? அது ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருப்பா. 18 9 ஒன்று, 18 9 வந்து எத்தனை? ரெண்டு. அதை மூணாவது ஆளுக்கு கொடுத்துருப்பா. கூடி பாருங்க, முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு எத்தனை? 9, 6, மூணாவது ஆளுக்கு 2, 17. ஏன் மட்டும் வந்து கொடுப்பான் வாங்கி போயிட்டான். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா உத்தரா சென்று கொண்டே இருக்கிற போது ஒருவர் கேட்பார். கணிதம் இன்னைக்கு கணக்கில் நிறைய பேர் வீக்கு. நம்பி 1 to 10 வரை எந்த எண்ணிலும் வகுத்தாலும் சைபர் வர வேண்டும், வகுப்பட வேண்டும். 1 to 10 வரைக்கும் எந்த எண்ணை வகுத்தாலும் வலுபட வேண்டும். இப்படி ஒரு எண்ணை சொல்ல வேண்டும். அதிரடி அல்லாஹ்வுத்தஆலா போற வழியில அல்பாணி ஹம்சமியாவை சிரிக்கினாங்க, 2520. நீ போய் எந்த எண்ணால வேண்டாலும் வகுத்துக்கோ, நீங்க ரூம்ல போய் வகுத்து பாருங்க, எந்த எண்ணில் வகுத்தாலும் வகுப்படும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு அறிவாளி. மதுவை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதிரடி அல்லாஹ் கேட்டாங்களாம், மதுவை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதா தகலில் ஹம்ரு கரத்தில் அக்கலுண்டாங்க, மது உள்ளே போனால் மதி வெளியே போகும். என்ன வார்த்தை! இது உள்ள போச்சுன்னா எல்லாம் வெளியே போயிடும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அறிவாளியை உருவாக்கியது யார்? ஒரே ஒரு குர்ஆன். இந்த குர்ஆன் அறிவாளியாய் அலியை உருவாக்கியது. ஒரே குர்ஆன் அல்லாஹ் அக்பர். நீதிபதியாய் உபை இப்னு காபை உருவாக்கியது, சிறந்த நீதிபதி உபை இப்னு காப். உபை தொழுகையிலே நின்று விட்டார். ஓதுவதை கேட்டு ரப்பு பெருமானாருக்கு சொல்லுகிறான், தொழுகையில நின்று ஓதுறதை கேட்டா ரப்பு பெருமானாருக்கு சொல்லுகிறான், ரசூலே உபையை ஓத சொல்லுங்க. ரசூல்ல உபை அல்லாவே உங்க பெயரை சொன்னான், அல்லாது என் பெயரை சொன்னானா? இப்ப என்ன அழகா போதிருக்கணும். இன்னைக்கு நம்ம தொழுகையின் நிலைமை எப்படி இருக்குது இல்லையா? ஜும்மா ஜும்மா ஓகே, அல்லது பெருநாள் பெருநாளைக்கு அல்ல, மகாணி சொல்லுவாங்க நிறைய பேர் பெருநாள் தொழுகையாடிகள் என்று நம்ம இருக்கிறார்கள். ஜும்மா தொழுகையாடிகள் தனியா இல்லாம பெருநாள் படேடி சம்பளம் நிற்பார். தொழுகையில ஒரு இமாம் அஸ்ஸலாம் அலைக்கும் சொன்னோட அடுத்து தம்பி குத்து ஓடிப்பேன். நம்ம ஊர்ல நிறைய பேர் பார்க்கலாம், ஜனாதா தொழுகை, அண்ணன் ஜனாதா, தம்பி ஜனாதா, அத்தா ஜனாதா, இவர் வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருப்பார். இவர் துளை வைக்க வேண்டியவர். நம் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல தொழுகை நடந்திருக்கு, கடைசி சப்பல வந்து நின்றார்.
என பெருநாளைக்கு தான் வருது பாபா. அடே டீச்சர்ல நிக்கும் போது எப்பயும் தொழுக வர்ற ஒருத்தர் ஏதோ வேலை இல்ல, இவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறார். ஏற்கனவே இவரே அவசர நிக்கிறார், இவருக்கு பின்னாடி நின்ன உடனே ருக்கு சுஜூது செய்ய முடியாது. ரொம்ப இடைஞ்சல. பொதுவா ருக்கு சுஜூது செய்ய முடியலன்னா நமக்கு பழக்கம் என்னன்னா, முன்னாடி இருக்கிற அந்த முதுகுல அப்படி லேசா கை வச்சோம்னா கொஞ்சம் இடமளி கிடைக்கும். அதே மாதிரி எப்பயுமே தொழுக வர்றாரு, முன்னாடி இருக்கிறவர் மேல அப்படி லேசா கை வச்சோம்னா, இவர் இன்னைக்கு தானே தொழுக வந்திருக்கிறாரு, பெருநாள் அன்னைக்கு முன்னாடி இருக்கிற முதுகுல கை வைக்கணும் போல தெரியுது. மோதினார் ஏதோ ஜனாதா வந்து போல தெரியுது, வேலை கரெக்டா தான் போடுது, தண்ணி எல்லாம் கரெக்டா தான் எடுத்துருக்கோம், சரி யாரும் மாட்டிட்டாங்க போத்த இருப்பாங்க போல தெரியுது. பார்த்தா எல்லாம் கை வச்சிருக்கலாம். இமாம் அப்பதான் அதிகப்படியான தக்பீரை சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஓத ஆரம்பிக்கும் போது மோதினார் பார்த்தா எதுக்குல பார்த்தோம், பேசுமா மேல தடவை, பேசுமா மேல தடவை, பேசுமா அழறி போய் இதுவரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. மோதினாரே உணர்ச்சி வசப்படுறாரே, சரி நம்ம தக்பீரை விட்டுட்டோம் போல தெரியுது, அதான் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லி பேசிப்பாங்க. ஒரு நாலு தக்பீர் எக்ஸ்ட்ரா அடிச்சு அந்த தொழுகையெல்லாம் நாசமா போனதுக்கு யார் காரணம்? அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்ப்பவன், இது நம் தொழுகையின் நிலை. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிற அளவிற்கு சிறந்த தொழுகையாளி காரியுல் குர்ஆன் இந்த உபை சஹாபாக்களுக்கு நீதி சொல்லுகிற நீதிபதி, இந்த குர்ஆனை வைத்து உருவான நீதிபதி உபை. வரலாறுகளை பார்த்தா திகச்சு போயிடும். உபை சொன்ன தீர்ப்புகள் ஆயிரக்கணக்கில் உண்டு. அதுல ஒண்ணு, அலிரலி அல்லாஹு தஆலா குதிரையிலே சென்று கொண்டிருப்பார்கள், ஒரு ஆள் லிப்ட் கேட்பான், லிப்ட் அலிரலி அல்லாஹ் இறக்கப்பட்டு சரி வாங்கி ஏற்றிக்கிட்டு போய் வீட்டு கிட்ட போன உடனே சொல்லுவான், நீ இறங்கு குதிரை என்னதுன்னு. வீட்டில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து குதிரை எங்களுடையது, அடியே இறங்கி எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர் உபகாரம் செய்ய போய் உபத்திரியத்தில் மாட்டி இந்த பிரச்சனை உபைகளுக்காக அடியில்லாவிடத்தில் செல்கிறது. உபை அப்படியா குதிரையை கட்டி வைத்து 15 நாட்களுக்கு பிறகு வார்கள். 15 நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் வர்றாங்க, திருடனும் வர்றான் அடியும் வருகிறார்கள். அதே மாதிரி 15 குதிரை கட்டி உங்க குதிரையை கண்டுபிடிங்க, ரெண்டு பேரும் குதிரையை கண்டுபிடிங்க. பொதுவாகவே திருடனுக்கு ஐக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், போய் கண்டுபிடிச்சான் இதுதான் என் குதிரை. அடிகள் எல்லாமும் போய் பார்த்துட்டு இதுதான் என் குதிரை. ரெண்டு பேரும் என் குதிரை என் குதிரை என் குதிரை என்று சொல்ல உபயோக காவலி எல்லாம் உத்தலா யோசிக்கவே இல்லை, அடியே உங்கள் குதிரையை எடுத்து செல்லலாம், தீர்ப்பு அழிக்கு தோதுவாங்க. அடிகள் எல்லாம் போய் கேட்டாங்க, ரெண்டு பேரும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி நீங்க எனக்கு தீர்ப்பு சொன்னீங்க? உபை சொன்ன வார்த்தை, உங்கள் இருவரில் யார் குதிரையை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கவே இல்லை. குதிரை உங்கள் இருவரில் யாரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். 15 நாள் முதலாளியை காணாம், வளர்த்தவரை காணாம், 15 நாளைக்கு பிறகு அழியே உங்களை பார்த்தவுடன் அந்த குதிரை காட்டிய பாசம், வாளை வைத்து தன்னுடைய முகத்தை வைத்து உங்களின் மீது உரசிய உரசல், அந்த மனிதன் போகிற போது கண்டுகொள்ளவே இல்லை, குதிரை யாரை தேர்வு செய்கிறது என்பதை பார்த்து நான் தீர்ப்பு சொன்னேன். இந்த நீதிபதியை உருவாக்கியது யார்? குர்ஆனோடு பெருமானார் உருவாக்கினார்கள் வரலாறுகள். ஒரு மலையிலிருந்து பல மரங்கள் உருவாவதை போன்று ஒரு குர்ஆனில் இருந்து எத்தனை இவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். பயங்கரமான சகாபாக்கள் ஜைபின் ஹாரிசா மௌத்தா போயிருக்கும் போது பார்க்க வர்றவங்களுக்கு சலாம் சொன்னாங்க, யாரு மையத்து சலாம் சொல்லிச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன ஆகும், போன மையத்தாயிருவான். ஜனாதா படுத்திருக்கும் போது அசுரமலை என்ன ஆகும், போன ஆள் செத்து போயிருவான். அல்லாஹ் அக்பர். பெருமானார்
ஆடை உருவாக்கிய நபித்தோழர்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்து பார்க்க வேண்டியது தன் வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டிய நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் அவுஃப். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சிறந்த வியாபாரி. தமிழ்ல அவருடைய வரலாறு வந்துருச்சு. எப்படி வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு காட்டுகிற அழகிய வழி தமிழ்ல வந்துருச்சு. படித்து பாருங்க. எப்பொழுது அவர் வியாபாரத்திற்கு சென்றால் பெருமானார் மதீனாவின் எல்லை வரை சென்று சிரித்து சிரித்து வழியனுப்புவார்கள். இப்பொழுது மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நடத்துகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நான் சிரியாவுக்கு செல்கிறேன் வியாபாரத்திற்கு என்று சொல்கிறார்கள். பெருமானார் முகத்தில் சிரிப்பே இல்லை, அனுமதியும் இல்லை. ரசூலே போய்விட்டு வருகிறேன். பெருமானார் ஒன்றும் பேசல, கிளம்பி போயிட்டாரு. உதயபத்துல் யமன் வழி எல்லாம் நாயகமே, இவர் எப்பொழுது சென்றாலும் எல்லை வரை சென்று வழி அனுப்புவீர்களே, ஏன் சிரிக்க கூட இல்லை, ஏன் அனுமதி கொடுக்கவில்லை, ஒன்றுமே பேசலை ரசூலே. அவர் போயிட்டாரு ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பயணத்திலே என் தோழர் சிரியாவிலேயே இறந்து போய்விட்டார். நான் எப்படி சிரித்து சிரித்து வழியனுப்ப, என் அப்துல் ரஹ்மான் என் தோழர் வியாபாரத்திற்கு சென்று அங்கு இறந்து போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணி. நாலு மாசம் பயணம் முடிகிறது, எல்லாரும் வர்றாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் வர உதயபத்துல் யமான் ஓடி வர்றார். உள்ளத்தில் பொய்யை நினைத்து கூட பார்க்காத ரசூலே, அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுப்பேன், எனக்கு உணவு கொடுப்பார்கள், நான் அவர்களுக்கு பொருள் கொடுப்பேன். ஒரு நாள் திடீரென்று இரவிலே அழுகிற குரல் கேட்டது. என்னவென்று அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன். அந்த பெண் சொன்னாள், எனக்கு மூன்று முதிர் கண்ணிகள் இருக்கிறார்கள். பொம்பளைக்குள்ள மூணு பேர் இருக்கிறாங்க, நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் மனம் முடிக்க இந்த ஊரில் ஒருவர் கூட தயார் இல்லை. மூன்று பேர்களையும் மனம் முடிக்க தயாராக இல்லை, எல்லாம் முதிர் கண்ணிகளாக இருக்கிறார்கள். தாய் நான் எப்படி அழாமல் இருப்பது? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மார்க்கெட்டுக்கு சென்றார்கள். தன்னோடு வந்த வியாபார குழுவை பார்த்து சொன்னார்கள், இந்த மூன்று பெண்களை யார் மனமுடிக்கிறீர்களோ நான் மகர் தொகை தருகிறேன். பத்தாயிரம் திருகம், ஒரு திருகம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள ரேட்டு படி 200 ரூபாய். 10,000 திருகம் எவ்வளவாச்சு? 2,00,000 ரூபாய். ராத்திரியில கணக்கு கேட்க கூடாது, சிக்கலா இருக்கும். அன்புக்குரியவர்களே, 2,00,000 ரூபாய் மூன்று பேர்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன் ரசூலே. அவர்கள் எல்லாம் திருமணம் முடித்து வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க ரசூலே. நீங்க அவங்கள வேணா கூப்பிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று பெண் பிள்ளைகளை அழைத்தார்கள். அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா? அந்த மூன்று பிள்ளைகளும், ஆமா பண்ணி வைத்தார். நீங்க என்னவா செஞ்சீங்க? அந்த மூன்று பேரும் சொன்னார்கள், நாங்கள் உழைச்சோம், இரண்டு ரக்கா தொழுதோம். தொழுதுவிட்டு அல்லாஹ் உடத்திலே எங்கள் ஒவ்வொருவரின் வயதில் இருந்து 10 வயதை அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்து, என்னை போய் உலகம் கொடைபல்லல் என்று சொல்கிறான். அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டு நாளைக்கு போகல.
அடுத்து இரண்டாவது ரொட்டியையும் துண்டாக்கி அந்த நாய்க்கு கொடுக்க அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா இவன் எனக்கு அடிமையாக இருக்க தகுதி இல்லை, இவனை உரிமை விட்டு விட வேண்டியதுதான், நம்மை விட பெரிய கொடை மனம், கொடுக்கும் மனம், இது ரப்பு கொடுக்க வேண்டும், அதை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமில்லை. அந்த நாய் இரண்டாவது ரொட்டியை சாப்பிட்டு போகல, மூணாவது ரொட்டியும் துண்டாக்கி கொடுத்தான், ஓடி வந்து கட்டி குடிச்சு அப்துல்லா இப்னு சுபைர், நீ வச்சதே கொண்டு வந்ததே மூணு ரொட்டி, மூணையும் கொடுத்து விட்டாயே. அப்ப அந்த அடிமை சொன்ன வார்த்தை, இந்த பகுதியில் நாய்கள் இல்லை, நம் தோட்டத்துக்கு வந்த நாயை பசியோடு அனுப்ப மனம் இல்லை, அதனால் கொடுத்து விட்டேன். நம்ம தெருவில் இருக்கிற ஏழையை பசியோடு வைத்திருக்கலாமா? நம்ம மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய இல்லையா 50 வீடு இருக்குன்னா 46 வீடு நல்லா ஒரு 4 வீடு கஷ்டத்தில் இருப்பாங்க, 46 பேர் சேர்ந்த நல்ல கொடுக்க முடியாத. பெருமானார் உருவாக்கிய சிந்தனை நம் சமூகத்திற்குள் கொடுக்கும் சிந்தனை வந்தால் இதை இஸ்லாமியர்களில் ஏழைகளும் இல்லை ஏழ்மையும் இல்லை. அப்துல் ரஹ்மான் பெருமானார் உருவாக்கினார். இப்படி தொட்டு தொடர்ந்து கொண்டே செல்லலாம். எப்படி மழை பல கனிகளை உருவாக்குகிறதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களை உருவாக்கினார்கள். எட்டாவதாக அன்புக்குரியவர்களே, தண்ணீர் மழை தண்ணீர் இருக்கிறதே, தண்ணீர் கனியத்துடன் ஜமீகியா மற்ற தண்ணீரை விட்டும் தேவையற்றது. ஏன்னா இங்கே பரிசுத்தமான குர்ஆனும் படித்தான், குர்ஆனை படிக்கிறதுக்கு வேற ஏதாவது வேற தேவையா? அனைத்து துறைகளை விட்டும் இது கணிக்கத்தும் நான் ஜமீனில் விழும், இதற்குள் நான் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. துல்பிக்கார் 9வதாக அழகாக சொல்லுவார், அற்புதமாய் சொல்லுவார், குர்ஆனும் தண்ணீரும் ஒன்று, குர்ஆன் என்பது கடல் நீர், முத்துக்களை கொண்ட கடல், முத்துக்களை கொண்ட கடலாக இருப்பதால் எல்லாரும் போய் முத்தெடுக்க முடியுமா? நீச்சு தெரிஞ்சாலும் மூழ்க தெரிஞ்சாலும் தான் இதுக்கு போகணும். முத்தெடுக்க நீச்சே தெரியாம நான் முத்தெடுத்துட்டு வந்தேன் போனா என்ன ஆயிடுவான்? மூச்சி ஆகி விடுவான், மூத்தாகி விடுவான். இதை கொண்டுதான் குர்ஆனுக்குள்ளே மூழ்க தெரிந்தவர்கள் மூழ்க வேண்டுமே தவிர, எனக்கு குர்ஆன் எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் மூச்சியாகி விடுவோம். நீங்க கிராமத்துக்கு நபியா இருக்கீங்க, நான் சிட்டிக்கு நபியா இருக்கேன். எப்படிப்பட்ட ஆள்? சரி, எனக்கு வகி வருது, உனக்கு என்னப்பா வருது? எனக்கு என்ன வகி வருது? குர்ஆனுக்குள்ளே இறங்குவதற்கு கல்வி ஞானம் வேண்டும். 10வதாக சொன்னார்கள், தண்ணீர் பஞ்சத்தை நீக்கும். தண்ணீர் தான் போயிடும், மார்க்க பஞ்சத்தை நீக்குவது அல் குர்ஆன். குர்ஆன் என்பது மார்க்க பஞ்சத்தை நீக்கும். குர்ஆனினுடைய ஞானம் கிடைச்சுன்னா அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வும் 5 கிஃப்ட் கொடுக்கிறான். குர்ஆனிய ஞானம் யாருக்கு இருக்கிறதோ 5 கிஃப்ட் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய 5. ஒன்னாவது ரிஸ்க், யார்ட்ட தான் இருக்கு? ரிஸ்க் யார்ட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்? உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலக சக்கரவர்த்தி. எறும்பு பேசுறத கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யாரு வண்ணம் போது மசாக்கிற நாயத்தி வண்ணக்கும் சுலைமான். எறும்பு கூட்டங்களே, சுலைமான் படையோடு வருகிறார், ஓடி ஒடித்துக் கொள்ளுங்கள், தன் இனத்தை பாதுகாத்து சென்ற இருந்து தலைமை இருந்து கூட்டு தலைமை இருந்த கூட்டம் உனக்கு என்ன வேணும் கேள்வி. உலக சக்கரவர்த்தி ஒரு சின்ன எறும்பை பத்தி கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் கேள்வி.
அந்த எறும்பு சொல்லுது அந்தல் ஆஜிஸ் நீய பிச்சைக்காரன் அரபத் நம்மள பார்த்து பிச்சைக்காரனாவே கோவம் வந்துரும் உலக சக்கரவர்த்தியை பார்த்து அந்தல் ஆஜிஸ் அடுத்து ஒன்று அடிச்ச அந்த எறும்பு இப்ப தாலிபு மினல் ஆஜிஸ் ஜாயிசு பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிசுன்னு மசாலா ஆயிடுச்சு ஒரு ஆள் 2000 ரூபாய் நோட்டா எண்ணிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் கடை கொடுத்து எவனா கேட்டான்னு வச்சிருக்கேன் பிச்சைக்காரன்டே கடை கேட்கிறாள் இந்தியாவிலே ஒரே ஒரு ஆள் தான் யாருங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பண்புக்குரியவர்களே எண்ணிப்பா என் வயதை கொஞ்சம் நீளமாக்குங்கள் சுலைமான் என் ரிசுக்கை கொஞ்சம் அதிகமாக்குங்கள் சுலைமான் ரெண்டு ஏன் கண்ட்ரோல்ல இல்லையே ரெண்டு ஏன் கண்ட்ரோல்ல இல்லையே அப்பதான் எறும்பு சொல்லுச்சு யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவனுக்கு முன்னா நீயும் பிச்சை நானும் பிச்சை அன்பிற்குரியவர்களே ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கிறார் ஆரோக்கியம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் தானே மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துடலாம் ஆரோக்கியத்தை அது தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்கிற மாத்திரை வயிற்று வலிக்கு சாப்பிட்ட கால் வலிய மாத்திரை அதனால அது மாத்திரை கால் வலிக்கு சாப்பிட்ட தலைவலிய மாத்திரை அதனால அது மாத்திரை பேரே நல்லா அது கவர்மெண்ட்ல கொடுக்கறது தானா ஆனா தானா ஆனா ஆகும் இல்லாட்டி ஆகாது நல்ல பேர் வச்சிருக்கிறான் அவன் ஆரோக்கியம் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு நிம்மதி சுக்கூன் யாரின் கட்டுப்பாட்டு அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு ஏசி அறையில தூக்கவில்லையே நிம்மதி இல்லையே சுக்கூன் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு கண்ணியம் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு கல்வி ஞானம் புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் புத்தியை லூலு சூப்பர் மார்க்கெட்ல புத்தி கிடைக்குமா நான் இந்த புத்தி வீட்டுக்கு வாங்கி போக போறேன் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா இந்த ஐந்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிய ஞானம் படைத்தவர்களுக்கு வழங்குகிறான் அதனால் தான் சொன்னார்கள் துல்ஃபிகா தண்ணீர் பஞ்சத்தை நீக்கும் குர்ஆன் மார்க்க பஞ்சத்தை நீக்கும் நிறைவாக தண்ணீர் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் நெருப்பை அணைக்கும் குர்ஆன் நரக நெருப்பை அணைக்கும் ரெண்டு ஹாபிஸியங்களுக்கு நம்மள உத்தரவாதம் இல்லை இந்த ஹாபிஸியங்களுக்கு என்ன உத்தரவாதம்னா அவன் பின்னாடி சொல்லுதமா இல்லையா பத்து நரகவாதிகளை விடுதலை செய்கிற ஆற்றல் ஒவ்வொரு வீக்கு ஒரு ஹாப்பில் இருக்கணும் ஒரு வீக்கு ஒரு ஹாப்பில் பத்து நரகவாதிகள் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் பத்து பேர்களை விடுதலை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆப்பிள்களுக்கு வைத்திருக்கிறான் என்றால் குர்ஆனின் மகத்தான ஆற்றல் தண்ணீர் இன்றி நாம் வாழ முடியாது குர்ஆன் இன்றி நாம் வாழ முடியாது இனியாவது குர்ஆனை ஓதுகிற குர்ஆனை பார்க்கிற படிக்கிற சிந்திக்கிற குர்ஆனுக்கு உதவி செய்கிற குர்ஆனின் படி அமல் செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்கிட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்